தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் பெரிய அளவில் எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அது ஆதன் மீடியாவும் இந்த வெப் சேனலும் தான் அதில் மாதேஷ் ரவீந்திரன் இது ஜோடின்னா ஈழவாஸ் எஸ்டர்டே அண்ட் டுடே நாடார் சாப் தமிழ்நாடு இந்த மாதிரி இந்த புத்தகங்களை எடுத்து படிக்கல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினேன் லா முடித்தது வந்து கேரளா லா அகடமி காலேஜ் காலேஜ் நாராயண நாயரோட காலேஜ் இப்போ உள்ள குட்டி எல்லாம் மந்திரி எல்லாம் என் கிளாஸ்மேட்டு தான் இந்து முன்னணி மண்டக்காடு கலவரங்கள் வரும்போது தாலிங்க நாடாரோட தொடர்பும் இந்து முன்னணியோட தொடர்பும் எனக்கு வந்தது அன்னைக்கு வந்து ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு எதிராக பேசுற மாதிரி இந்த மாதிரி இதை பேசுறியப்பான்னு உடனே ஒரு வார்த்தை கேட்டாப்ல ராஜீவ் காந்தி மண்டல் கமிஷன் எழுத்தாரும் போது அவருக்கு கருப்புக்கொடி காட்டணும் சொல்லும் போது நாம சொல்றதை ராமதாஸ் வந்து செயல்படுத்திருந்தார் பாமகவில் நான் வந்து பெரிய அளவில் செய்த ஒரு விஷயம்னா தொண்ணித்தட்டில் வந்து அந்த பாமக அதிமுக அலைன்ஸ் என்னோட ஒர்க் அவுட் தான் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சொல்வதோட என்ன கருணாதி குற்றம் சொன்னார் டாடா லேண்ட் ஆக்சிஷன் மத்திய மாநில அரசை எதிர்த்து ஃபைட் பண்ணது அதுக்கு எல்லா கட்சிகளையும் அணி திரட்டினேன் சுமார் ஒரு கோடி ரூபா அளவு எனக்கு அந்த இதில் ஃபீஸ் கிடைச்சது கிடைக்க வேண்டிய ஒரு பொறுப்பை ஜெயலலிதா தந்த பொறுப்பை சசிகலா தட்டிட்டாங்கிற அந்த கோபத்தில் நாம் பண்ணதான் எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்கீங்க நீங்கள் அது உண்மையாக இருக்கா கோத்ராய கவுல் பிராமணர் இந்த வார்த்தை ராகுல் காந்திக்காக நீங்க அடிக்கடி பயன்படுத்துறீங்க பகுத்தறிவாளர்கள் பெரியாரியவாதிகள் மேல ஒரு கோபத்தை அடிக்கடி காட்டுவீங்க நல்லா கேட்டுக்கோங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க வணக்கம் சிறப்பு ரவீந்திரன் துரைசாமி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன சிறப்பு ரவீந்திரன் துரைசாமி என்று பார்க்கிறீர்களா அதாவது திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு இன்றைக்கு இருநூறு நேர்காணல் தமிழுக்காக பேட்டிகளை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார் மக்களுக்காக கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக பேசியிருக்கிறார் இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு ஒரு கலகலப்பான ஒரு பேட்டி அவரை பற்றியான பேட்டி யார் இந்த ரவீந்திரன் துரைசாமி இன்றைக்கு ஒரு அரசியல் விமர்சகராக இன்றைக்கு தமிழக மக்களால் அறியப்படக்கூடியவர் என்னை பொறுத்தவரையில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணும்னு பாரதியார் சொன்னாரு யாமறிந்த அரசியல் விமர்சகர்களில் ரவீந்திரன் துரைசாமி போல எங்கும் காணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு அரசியல் விமர்சகர் அவரோடு வாருங்கள் ஒரு நேர்காணல் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் நேர்காணல் சார் யாமறிந்த அரசியல் விமர்சகர்களில் உங்களை போல எனக்கு யாரும் தெரியாது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கீங்க உங்களை பத்தி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் சார் முதல்ல ஆதன் தமிழ்ல இருநூறு பேட்டிகள் நீங்க கொடுத்திருக்கீங்க எப்படி நினைக்கிறீங்க நிச்சயமா ஒரு தொலைக்காட்சியில நான் பிரபல ஆனதை விட ஒரு இன்டெப்தா மக்கள் மத்தியில நான் அதாவது என்னோட ஆதரவாளர்கள் என்னோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்னோடய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் பெரிய அளவில் எனக்கு கிடச்சிருக்காங்கன்னா அது ஆதன் மீடியாவும் இந்த வெப் தான்னா அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை தொலைக்காட்சி ஒரு விளம்பரத்தை கொடுத்தா கூட அதை விட உறுத்தா நம்மள்கிட்ட பேசி பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக பாசிட்டிவ் சோஷியல் சோஷியலிசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் மிகுந்த எதிர்பார்ப்போட எம் மேலே இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு சமூக பணியாட்டே இது எனக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு என்னை கொண்டு சென்றதுக்கு ஆதனுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுபோல் என்னோடய நிகழ்ச்சியில் வந்து ஒன் டு ஒன் வந்து நான் தனியா பேசின ஒரு ஐம்பது தவிர மீதி நூத்தி ஒன் டு ஒன்ல ஒரு நூற்றி முப்பதுக்கு மேல உங்க கூட தான் நான் பேசியிருப்பேன் மக்கள் மத்தியில் இது மாதேஷ் ரவீந்திரன் இது ஜோடின்னா அது மாதேஷுக்கும் ரவீந்திரனுக்கும் கீரியும் பாம்பும் எலியும் பூனைங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நிஜத்துல அப்படி கிடையாது கொள்கையில் நீங்க சில உணர்வுகள் உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு அது சம்பந்தமா உள்ள எதிர்வனையாட்டி நான் செய்திருக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு நல்ல சகோதரனா நண்பரா நாம இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது உண்மை சார் உங்களோட நான் வந்து நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கேன் உண்மையாவே ரவீந்திரன் துரைசாமி கொடுக்கக்கூடிய தகவல்கள்ல நீங்க சொல்ற மாதிரி கிடையாது நாங்களே அதை கண்டுபிடிச்சு பத்துல ஒன்பது சரியா இருக்கு இதுவரையில இனியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும்

அது எந்த அடிப்படையில் கணிம நாடார் ஆதரவாளர்னா எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் இருந்து அந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டாக பக்கத்து ஊரை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து இருந்துகிட்டு இருந்தார் அப்போ எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு பக்கத்து ஊர் எம்எல்ஏ கரஸ்பாண்ட் ஆகங்கள் எங்கள் ஊருக்கும் அந்த பக்கத்து ஊர் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தால் அந்த வகையில் இவர் வந்து அறுபத்தேழில் நெல்லைக்குமரி நாடார் நலக்குழுன்னு ஒரு அமைப்பை தொடங்கின ஒரு அரசியல்வாதி அவர் கூட ஒரு தொடர்பு இருந்தாலும் காங்கிரஸ் குழு அரசியலில் தாத்தா எங்கள் கிராமத்தில் இருந்து ஒரு பெரிய பெரியளவில் ஒரு சிறிய அளவில் இருந்தார் ஒரு சாதாரண விவசாயி தான் ஆனால் அந்த காங்கிரஸ் குழு அரசியலில் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் யாருங்கிறதுக்குங்கிற தொடர்பாட்டு ஒரு குழு மோதலில் ஒரு முக்கிய புள்ளியா இருந்தார் ஆக அன்னைக்கே எங்களுக்கு வந்து எமோஷனல் பொலிட்டிக்ஸை தாண்டி குழு மோதல் அரசியல் என்னங்கிறது வந்து நமக்கு வந்து கிராமத்திலே உள்வாங்கிக்கிட்டேன் எந்த ஊர் சார் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நெல்லை மாவட்டம் கண்ணங்குளம்ங்கிற ஊர் லம்ஜிபுரம் பஞ்சாயத்து கடைசியாக அந்த பஞ்சாயத்து தலைவராக என் மச்சனன் தான் இருந்தான் மணிவர்ண பெருமாள் அதுதான் என்னோட கிராமம் இந்த கூடங்குளம் பக்கத்தில் அது இருக்குது ராதாபுரம் தாலுகாவில் உள்ள ஒரு கிராமம் அது அந்த கிராமத்தில் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான் தென் தாத்தாவோட அந்த இதுல அரசியல் நமக்கு குழு அரசியலே புரிய ஆரம்பிக்கும் போ ஆரம்பிக்குது அப்பா ஒரு எல்ஐசி ஆஃபீஸராக இருந்தாரு அப்பாவை பொறுத்து சொல்லணும்னா ஐம்பத்தெட்டு வயசுல ஆனால் ஆஃபீஸராக ரிட்டையர்ட் ஆகலாம் அறுபது வயசில் ஆனால் கிளர்க்காக ஆகலாம் பட் அப்பா என்ன சொன்னார்னா மேன் கே நாட் லீவ் பை பிரட் அலோன்னு சொல்லி ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷனை தான் கொடுத்தாரு தாத்தாவும் அதே மென்டாலிட்டியோட செயல்படக்கூடியவர் தான் சரி எங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து பக்கத்து கிராமத்துலேயும் எங்களுக்கும் வந்து பெரிய தகராறு நடக்கும்போது வந்து நான் சில சின்ன வயசுலேயே சில தகராறுகள் அந்த இதிலலாம் வர ஆரம்பிக்கும் போது அமைதியா இருக்கணும்ங்கிற லெவல்ல வந்து அப்பா வந்து என்ன ஊர்ல இருந்து மைக்ரேட் ஆகி நார்வேல் டவுனுக்கு நாங்க தகராறுனா சாதிய மோதல் மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி ஊருக்கு ஊர் உள்ள மோதல் தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஜாதிக்கங்களுக்கும் வன்மெல்லாம் கிடையாது ஊர் ஊர் மோதலுங்கிற மாதிரி இருக்கும்போது வந்து இவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும் அல்லது இவன் யாரையாவது ஆபத்தை உருவாக்கிட்டு கேஸ் அதுன்னு வந்து நினைப்பாங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும் அவங்க இந்த ஊரை விட்டு மைக்ரேட் ஆகணும் ஒரு நகர்புறத்துக்கு வந்தாங்க நார்வேல தான் நான் படிச்சேன் உங்களை ஃபாலோ செய்யறவங்க எல்லாருமே கேட்கறது என்ன சாதிய வைத்து ரவீந்திரன் துரைசாமி பேசுறாரு அப்படின்னா உங்க குழந்தை பருவத்திலே இது மாதிரி சம்பவங்கள் நடக்க வந்தா நீங்க அதை நோக்கி நிறைய விஷயங்கள் கத்து அதுல வந்து வன்முறை பாதை கூடாதுங்கிற அடிப்படையில் தான் பெற்றோர்களும் உறவினர்களும் வந்து அங்க கிராமத்தை விட்டு மைக்ரேட் ஆகி நகரத்துக்கு வந்தோம் நார்வேல தான் என்னோட பள்ளி பருவம் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் எனக்கு நான் படிச்சது வந்து டிகிரி படிச்சது விருதுநகர்ல இந்த ஜாதிய அந்த இதுகள் எல்லாம் பல அளவுல தெரிய ஆரம்பிச்சது நார்வேல தெரியாத ஜாதிய தன்மையும் விருதுநகர்ல தெரிஞ்ச ஜாதிய தன்மையும் வெவ்வேறு லாகடமிலா காலேஜ் கேரளாவில் படிச்சேன் அங்க உள்ள சமூகத்தன்மை தன்மை வேற சட்டம் படிச்ச நீங்க ஆமா அப்போ வந்து நார்வேலோட சமூக சூழ்நிலை நெல்லை மாவட்டத்தின் சமூக சூழ்நிலை விருதுநகர் மாவட்டத்தின் சமூக சூழ்நிலை கேரளாவின் சமூக சூழ்நிலைலாம் பொதுவாக சமூக சூழ்நிலைகள் தெரிய ஆரம்பிச்சு கேரளாவில் படிக்கும்போது வந்து அங்கெல்லாம் வந்து ஒன் சிட்டிங் தான் காலேஜ் ஆஃப்டர்நூன் காலேஜ் இருக்காது ஆஃப்டர்நூன் வந்து ட்ரெண்ட்ரம் சென்ட்ரல் லைப்ரரியில் ஜார்ஜ் அண்ட் குஜார்ஸ் நாயர்ஸ் டுடே ஈழவாஸ் ஈழவாஸ் எஸ்டர்டே அண்ட் டுடே நாடார் சாப் தமிழ்நாடு இந்த மாதிரி இந்த புஸ்தகங்களை எடுத்து படிக்கிறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை காட்டினேன் அதனால தான் எனக்கு காபூஸு குஜார்ஸு குர்மீஸு இவங்களை பற்றிய புத்தகங்களும் இவங்களை பற்றிய தவல்களும் நான் பதிவு செய்திருக்கும் அது காரணம் அடிப்படையில் அந்த லா படிக்கும் போது சென்ட்ரல் லைப்ரரியில் படிச்ச அந்த புத்தகங்கள் தான் ஒரு காரணம் சார்ந்த தேடல் இந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சதா இல்ல வயசுல அப்படி சொல்லி வளர்க்கப்பட்டதா சார் சின்ன இருந்து சொல்லி வளர்க்கப்பட்டதுன்னா என்னோட நண்பர்கள் எல்லாம் நாயரு முஸ்லீம் தேவர் புள்ளமாறு இப்படி நண்பர்கள் மட்டும் வந்து ஏன் ஜாதியை சார்ந்தவளோட பிற ஜாதிகள் தான் ஜாஸ்தி இருந்தாலும் கூட எனக்கு அந்த விருதுநர்ல படிச்ச ஒரு தாக்கம் வந்து அந்த ஜாதிகளுக்குள்ள உள்ள பகை மோதல் பொறாமை இதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அதன் பிறகு கேரளாவில் படிக்கும்போது அது இன்னொரு தளத்தில் இருக்கும்போது வந்து அதை நான் அதை நான் உள்வாங்கி அது சம்பந்தமான தேடல்கள்லாம் நான் ஆரம்பிச்சேங்கிறது தான் உண்மை சட்டம் படிச்சது விருதுநகர்ல கேரளாவில் என்ன சார் கேரளாவில் சட்டம் படிச்சேன் விருதுநகர்ல லா படித்தேன் லா படிச்சேன் விருதுநகர் செந்தி நாடா இருக்கா கல்லூரியில் சட்டம் இது ஆர்ட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்சேன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அதுல உள்ள நண்பர்கள்லாம் இப்ப தொடர்புல இருக்கிறாங்க லா முடிச்சது வந்து கேரளா லா காலேஜ் லா காலேஜ் நாராயண நாயரோட காலேஜ் இப்போ உள்ள மேழ்ச்சி குட்டி எல்லாம் மந்திரி எல்லாம் என் கிளாஸ்மேட் தான் முன்னாடி இருந்த மந்திரி சிவகுமாரன் நாயர் அவனும் என் கிளாஸ்மேட் தான் அதுல வந்து எனக்கு மறக்க முடியாத வந்து லா காலேஜில் வந்து நான் பரிச்சை எழுத முடியாத ஒரு சூழல் சூழல் வந்தது அப்போ சோம பிரசாத்ன்னு சிபிஎம்ல உள்ள ஒரு யூனிவர்சிட்டி யூனியன் கவுன்சிலர் அவர் வந்து போய் சொன்னார் என்ற அனியன் ஆனும் ரவீந்திரன் அவரு எக்ஸாம் நாங்கள் யாரும் எக்ஸாம் எழுத முடியாது நான் காலேஜில் கண்டுட்டே இல்ல அப்போ இன்னும் குடர்ந்தர் வாத்தியார் அப்பப்போ வரும்னு சொன்னாப்புல சரி அதுக்கு பிறகு வந்து அதுக்கு முன்ன நீங்க அட்டன்ஸே இல்ல நான் எழுத அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன பிரின்ஸ்பால் வந்து சோம தான் பரிச்சல் எழுத விட்டாரு அப்ப சோம பிரசாத் கிட்ட நான் முடிஞ்சிட்டு வரும்போது வரும்போது வந்து உங்களை ஒரு எம்பி ஆட்டோ எம்எல்ஏ ஆட்டோ மந்திரி ஆட்டோ பாப்பேன்னு சொன்னேன் அப்போ அவன் சொன்னா இல்ல என்ன ராஷ்ட்ரிய காரணம் நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதான் இது லாங்குவேஜ் இஸ் எ மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பிரிட்டர்னிட்டி இஸ் சம்திங் மோர் தேன் தட் மொழி ஒரு நம்ம வந்து ஒரு உணர்வை காட்டக்கூடிய ஒரு இதுதான் சகோதரத்துவங்க வந்து அதோட மேலானதுங்கிறத சொல்லிவிட்டான் அதுவும் எனக்கு ஒரு தாக்கத்தை தான் இன்னைக்கு வந்து என்னோட ப்ரொஃபைல் பிக்சரில் சகர்ஷ பாபு அர்ஜுன் மகராஜ் காத்தவிரி அர்ஜுன் மகராஜோட படம் நான் வச்சிருப்பேன் என்னோட வாட்ஸ்அப்லேயும் நான் தான் வச்சிருப்பேன் வச்சிருப்பேன் காரணம் முகநூழியிருப்பேன் சோம பிரசாத் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் தான் உங்களுடைய அரசியல் பயணம் எங்க தொடங்குச்சு கட்சி எந்த கட்சியில இணைந்தீங்க அரசியல் பயணம் கட்சின்னா வந்து கட்சி காங்கிரஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் மாதிரி காங்கிரஸ் கட்சியில்தான் நான் இருந்தேன் சரி காங்கிரஸ் கட்சியில இளம் விவசாயிகள் சங்கன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டோம் தேசிய உரிமை பாட்டி இயக்கன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டோம் என்ன அமைப்பை வச்சுட்டு நம்ம கருத்துக்களை காங்கிரஸ்ல தான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம அப்படி பேசிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு இந்து முன்னணி மண்டக்காடு கலவரங்கள் வரும்போது தாளிங்க நாடாரோட தொடர்பும் இந்து முன்னணியோட தொடர்பும் எனக்கு வந்தது அன்னைக்கு வந்து இந்து முன்னணியில் இருந்தவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க தான் இன்னைக்கும் பாருங்க காங்கிரஸ்காரங்க தான் காங்கிரஸை விட்டுட்டு பாஜக போய்ட்டு இருக்காங்க பாருங்க அதே மாதிரி இருந்த பாலையா அப்பு நடேசம் போன்ற காங்கிரஸ் தான் அப்படி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் உள்ள நுழைஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் இந்து முன்னணி தலைவர் தாளிங்க நாடார் கூட எனக்கு நெருக்கம் ஏற்பட்டது ஒரு வகையில் எனக்கு தூரத்து உறவினரும் கூட இல்ல மொதல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டர்ஜி தாளிங்க நாடாருக்காக நீங்க பண்ணீங்களா நிச்சயமாக என்ன வேலை சார் ஒர்க் பண்ணது அது அது வந்து எண்பத்தி நாலுல வந்து இந்து முன்னணி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளராக வை பாலச்சந்தர் வந்து பத்தமாவாந்தூரில் இருந்து வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்ற அவருக்கும் தாளிங்க நாடாருக்கும் மோதல் வரும்போது தராசு பத்திரிகைல சேமண்ண பத்திரிகை தான் அதுல ஒரு அண்ணா அந்த நிர்பர் யாருன்னு அவருக்கு தெரியும் பிரச்சனை வருங்கிறதுக்காகவே நிருபர் பெயர் போடாம நமது நிர்பரின் போட்டு ஒரு கற்றை எழுதினாப்ல வை பாலச்சந்தருக்கு பேட்டியை போட்டாங்க தாளிலிங்க நாடாருக்கு எதிராக வந்து அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு அது சந்தமாக ஒரு வழக்கு வேற தாளிங்க நாடா போட்டிருந்தாலும் அதுல கேரக்டர் விட்னஸ் நான் இருந்தேன் அதுல வந்து சிவில் கேஸ் தன்மை தான் அக்யூஸ்டா ஷேமண்ணன் வருவார் ஆனால் எழுதினது யாருங்கிறத அவர் சொல்ல மாட்டார் ஏதோ பிரின்ஸ் ஆன்சர் எழுத எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியும் எதுக்காக எழுதுனதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஷேமண்ணன் வந்து நம்ம நிறுவனம் போட்டனால யாருங்கிறத சொல்ல மாட்டாப்புல அந்த காலகட்டத்தில் தான் ஐயாட்ட சொன்னேன் இந்த அளவுக்கு உங்களை பேட்டி கொடுத்துட்டாப்புல இவர் அப்போ நீங்கள் வந்து நாடாரையும் கிருஷ்ண வகையும் பிரித்தாதான் இவரை தோற்கடிக்க முடியும் நாடார் கிருஷ்ண வகை சேர்ந்துன்னு இவர் தான் மீண்டும் ஜெயிப்பார் இவரை மீண்டும் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு தானே நட சொல்லும்போது அவர் சொன்னார் அவன் ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாப்பில்ல நாளைக்கு திருந்தி வரலாமான்னு இல்லை இல்லை இது திருந்தக்கூடிய குற்றம் இல்லை இது சரியாக வராது மீண்டும் வந்து உங்கள் ஆதரவு இல்லாமலே ஜெயிக்கலாங்கிற மாதிரி அவர் நினைப்பாப்பில்ல அதனால் எப்படியும் வை பாலசுந்தரை தோக்குடிச்சு தான் தீரணும் ரொம்ப அவரோட பேட்டி கொடுத்த வார்த்தைகள் வந்து தவறுங்கிற மாதிரி நான் சொல்லும்போது சரி நீ என்ன செய்கிறன்னா ராஜயர் வீட்டில் ராமபாலையர் இருப்பாரு அவர்கிட்ட இதை போய் சொல்லிரு அப்படின்னு சொன்னாப்புல நான் ராஜயார் அங்கே உள்ள ஒரு பிரபல வழக்கறிஞர் பருவத்தினி தெருவில் இருந்தார் ராமபுரத்தில் அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது ராமகோபால ராமோபாலஞ்சி இருந்தாரு அவரு இருந்து இருந்து முன்னணி தலைவர் இந்து முன்னணி அமைப்பாளர் கலைஞர் நட தலைவர் அப்போ அவர்கிட்ட வந்து இப்படி பத்தனாம்பரம் தொகுதியில வந்து வை பாலச்சந்தர் வந்து அமைப்புக்கு எதிராக பேசிட்டாப்புல அதனால அவரை தோக்கடிக்குது கிருஷ்ணவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரை போடணும்னாப்பில உடனே ராமாவுணி சொன்னார் நம்ம இயக்கத்தில் ஜாதி பார்க்குறது இல்லையாப்பா நீ வந்து இப்படி எடுத்த எடுப்பில் ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு எதிராக பேசுகிற மாதிரி இந்த மாதிரி இதை பேசுறியப்பான்னு உடனே ஒரு வார்த்தை கேட்டாப்புல நான் சொன்னேன் ஜி இயக்கத்தில் அதெல்லாம் சரி பட் யதார்த்த உலகம் இப்படி தான் இருக்கு நீங்கள் இதை நாம செய்யலைன்னா மீண்டும் போய் பாலச்சந்தர் ஜெயித்தார்னா உங்களுக்கு அவமானம் ஐயாவுக்கு அவமானம் இயக்கத்துக்கு அவமானம் ஆர்எஸ்எஸ்க்கு அவமானம் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து கிருஷ்ணவ கேண்டேட்ட போடணுங்கிறத சொன்னேன் அப்புறம் அவரு வை பாலசந்தருக்கா வருத்தப்பட்டார் நல்லா வர வேண்டியவர் இப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு அந்த காலகட்டத்தில் அவரு பேசிட்டு இருக்கும்போது தான் இவர் நம்ம பாஜக தலைவராட்ட அமைச்சராக இருந்தார் இல்லையா அவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு அப்போ அவரு கேட்டார் ஒரு தகவலுக்கா தான் சொல்றேன் அவரு ஜி வந்து தமிழ்நாடுன்னு ஒரு நாடே கிடையாதுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்களேன்னு கிட்ட கேட்டாப்ல ராமும் சொன்னாரு ராதா இந்த கேள்வியை வந்து எல்லாரும் கேட்குறாங்க நீங்க வந்து விஜயபாரத்துக்கு ஒரு கேள்வியா எழுதி போடுங்க நீண்ட நீண்ட ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னாப்புல அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா சொன்னா இல்லஜி தமிழ்நாடு நாடே கிடையாது தனி பாண்டிய நாடு கேட்கணும் தனி சேர நாடு கேட்கணும் சோழ நாடு கேட்கணும் நான் உடனே டைரக்டா உடனே சொன்னேன் ஸோ அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு கிருஷ்ணவர் சமுதாயத்தை சேர்ந்த கருப்புக்கோட்டு வேலாயுதத்தை வந்து எண்பத்தொம்போதில் வந்து கேண்டிடேட்டா தண்ணி நடாரு நிறுத்தினாரு அதனால உள்ள விளைவுகளுக்கு பிறகு அவர் வந்து ரெண்டு தேர்தலுக்கு பிறகு துணித்தார்ல வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்றவர் வந்து சிறியநிக்கு சமுதாயத்தை சேர்ந்த நான் வந்து தாலுங்க நாடாரால எம்எல்ஏ ஆயிருக்குன்னு நன்றி உணர்வோட சட்டசபையில பதிவு பண்ணிருக்கிறாரு சரி பட் இந்த இனிஷியேட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணது நான்ங்கிறது வந்து இந்த வியூகம் முத முத நீங்க கொடுத்த வியூகம் இதுதான் தாலுங்க நாடர்கள் ஐயாவுக்கு அதான் நான் பண்ணேன் அதற்கு பிறகு ஐயா எம்பத்தொம்பல இறந்து போயிடுறாரு சரி அவரு இறந்ததும் வந்து நான் இந்து முன்னணி அந்த தொடர்புகள் வந்து எனக்கு அதுல காட்ஃபாதரோ எனக்காக நாளைக்கு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு முனிசிபல் சேர்மன் சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ ஏதோ வந்து வாங்கி தரக்கூடிய அளவுக்கு எனக்கு இல்லைங்கிற சொல்லும்போது நான் அந்த இயக்கத்தில் உள்ள என்னோட ஈடுபாட்டை வந்து மெல்ல மெல்ல குறைச்சிக்கிட்டேன் அது முன்னணியோட இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஆர்எஸ்எஸோட தொடர்பு இருந்ததா கூட சொல்றாங்களே ஆர்எஸ்எஸ்ல இருந்தீங்களே நீங்க இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்த பிரபலமானவங்கள்லாம் என்னோட நட்பு உலகத்தில் இருப்பாங்க சரி அவங்களும் கூட உள்ள நட்பில் இருந்துட்டு தவிர பொன்ராதாகிருஷ்ணன் போன்றவங்க மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆகா டெய்லி ஆர்எஸ்எஸ் அது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது சரி பட் ஆர்எஸ்எஸ் உள்ளவங்களும் அந்த நடவடிக்கைகள்லையும் ஒரு தொடர்பு இருந்துங்கிறது உண்மை நான் வந்து செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரக்கூடிய ஆள் பொன்ராதாகிருஷ்ணன் போன்றவங்கள்லாம் ஃபுல் டைம் நின்று அதில் உள்ள அந்த பயிற்சி அதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம அவங்க அளவுக்கு அதில் ஃபுல்லாக இன்வால்வாக இருந்தது கிடையாது பட் அதை சார்ந்த எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு பாலிசி டிஷன் எடுக்கும்போது வந்து நேசமணி பேரலோட போக்குவரத்து கழகம் வரும்போது என்ன செய்யணும்னு சொல்லும் போது அதில் என்ன டிஷன் எடுக்கணும்னா நம்ம அதில் கருத்தை சொல்லக்கூடிய லெவல்ல இருந்தோம் நம்ம கருத்து என்னங்கிறத தாளிங்க நாடார மதிச்சாப்பில் ராமகோபாலன்ஜியும் அந்த கூட்டங்களில் மதிக்கூடிய அளவுக்கு அதில் இருந்தோம் அதுக்கு பிறகு தாளிங்க நாடார் இறந்த பிறகு ஏற்கனவே ராமதாஸ் கூட ஒரு தொடர்பு இருந்ததுனால அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும் போது வந்து தொடங்க முன்னாடி அவருக்கு பல விஷயங்களை சொல்லுவோம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஒரு தலித்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் தயாராக இருந்தால் நாம் தலித் பக்கம் தான் நிற்கணும் அப்போ தான் உங்களுக்குள்ள வன்னியர் எதிர்ப்பு நீங்கள் டைல்யூட் பண்ண முடியும் இப்படி பல விஷயங்கள் இது ஜெயங்கொண்டா நிலக்கரி சுரங்கத்தை தனியார் பிர்லாவுக்கு கொடுக்கும்போது பிர்லாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லும்போது அவர் வந்து ஜெயங்கொண்டாம் செந்துரை செந்துரை இது ஆண்டி மடம் எல்லா இடங்கள்லையும் ஆட்களை பா வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவங்களை கூட்டம் போட்டு அதை எழுத்து எடுத்தாப்பல ராகுல் ராஜீவ்காந்தி மண்டல் கமிஷனை எழுத்தாருங்கும் போது அவருக்கு கருப்புக்கொடி காட்டுன்னு சொல்லும்போது அதை செய்தாப்பல இப்படி பல சஜஷன்ஸ் வந்து நாம சொல்றதை ராமதாஸ் வந்து செயல்படுத்திட்டு இருந்தாரு முக்கால அரசியல் உணர்ந்த உங்களை அரசியல் ஆலோசனை ஒருவரை ஏற்றுக்கொள்ளணும் அவரே கைப்பட கடிதம் எல்லாம் உங்களை அதாவது நீங்க இந்து முன்னிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாலிங்க நாடர் இறந்ததுக்கு அப்புறம் எதுலயுமே இணையில நான் நட்பா இருந்தீங்க பாமக ராமதாஸோட வன்னியர் சங்கத்தோட நட்பா இருந்தாப்புல சரி அப்போ அவரு பாமக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல்லர் பள்ளி எழுச்சி மாநாடு வன்னியர் தேவேந்திரர் ஒற்றுமை மாநாடு மதுரையில் நடத்தினார் அந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன் அதில் வன்னியரும் தேவேந்தரும் ஒருதாய் மக்கள்னு சுந்தரலிங்க குடும்பனும் பாயம்பலி பண்டா பண்டார வன்னியனும் ஒரே மாதிரி இருப்பார்னு கருணாநிதி எழுதின அந்த பாயம்பலி பண்டார உள்ள புஸ்தகம் அதெல்லாம் பரவலாக பேசப்பட்டது அப்படிப்பட்ட தொடர்பு அடுத்தால வந்து தென் மாவட்டத்தில் அரசியல் கட்சி வளர்க்கணும்னா இமானுவேல் சேகரன் இமேஜை வளர்த்தா நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்தும் ராமதாஸில் தெரியப்பட்டது அப்போ அதை பற்றி கேட்கும்போது வந்து நான் என்னோடய கருத்தை என்ன சொன்னேன்னா எடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு இங்கே வந்து இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கும்போது இந்த ஸ்டாண்டை நீங்கள் எடுத்து செய்யலாம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கும்போது ஒரு கட்சி என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கலாம் இதைத்தானே பாஜகவுக்கும் சில விஷயங்களை இன்றைக்கும் ஆணித்தரமாக சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறேன் அதே மாதிரி அன்றைக்கும் இலக்குதுக்கு எதுவும் இல்லங்கும் போது நீங்கள் இதை எடுக்கலாங்கிற கருத்தெல்லாம் ராமதாஸ்னா ராமதாஸ் கூட அப்படி ஒரு தொடர்பு இருக்கும்போது ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அந்த கட்சியோட துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட போது மொதல் துணைத் தலைவர் நீங்க தானே தொடங்கி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இருந்தேன் தொடங்கப்பட்ட போது அனைத்து ஜாதிகள் கூட்டமைப்பு இதில் வந்து அவர் கூட கலந்துக்கிறோம் பி ஹோட்டலில் கூட்டம் நடக்கும் அப்போ எல்லா ஜாதி தலைவர்களும் தங்களுக்கு முன்னாடி ஜாதி நிற்கிற மாதிரி வந்து பேசுவாங்க அதை வேடிக்கையாக இருக்கும் உண்மையிலே ராமதாஸுக்கு முன்னாடி அவர் ஜாதியில் வந்து வன்னியர் சங்கம் மேலே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் சமுதாயமாக இருந்தது வந்து பேசக்கூடிய எல்லா ஜாதி சங்க தலைவர்களும் அந்த ஜாதி அவங்க பின்னாடி நிற்கிற மாதிரி தான் பேசுவாப்பில் இப்போ நான் மட்டும்தான் எதார்த்தத்தை சொல்லுவேன் அவங்க ஜாதி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறாப்பில் நம்ம ஜாதி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோமா ஏதோ நம்ம அந்த ஜாதியில் ஒரு ஆளாக நீங்க வந்து இருக்கிறீங்களே தவிர பின்னாடி நீங்கள் ஜாதி ஆர்கனைஸ் பண்ணாமல் அவருக்கு இணையாட்டி நீங்கள் பேசுறது சரியா இருக்காதுங்கிறதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவேன் அந்த அதோட தொடர்ச்சியாக வந்து பாமக துணைத் தலைவராட்டும் செய்தி தொடர்பாளராகட்டும் ஆனேன் அதான் சார் பாமகவில் நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க அதுக்கு பிறகு செய்தி தொடர்பாளர் அந்த கட்சியின் துணைத் தலைவராக இருந்திருக்கீங்க உங்களுடைய பயணம் பாமகாவில் எப்படி இருந்தது இல்லை பாமகவில் நான் வந்து பெரிய அளவில் செய்த ஒரு விஷயம்னா தொண்ணூத்தெட்டில் வந்து அந்த பாமக அதிமுக அலைன்ஸ் என்னோட ஒர்க் அவுட் தான் பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ் நோபடிக்கு அண்ட் ஜட்ஜெ மூக்டர் ராம்தாஸ்னு ஒரு அறிக்கை எழுதி தினமணிலலாம் பெருசாக போட்டு இது பண்ணியிருந்தேன் அந்த காலகட்டத்தில் வந்து கருணாநிதி வந்து எப்படியும் பாமகவை தனிமைப்படுத்தி அழிச்சிருந்தன்னு தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாரு அப்பந்தான் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து தமிழகத்தில் சினிமா தேட்டர்கள்ல சீஃப் மினிஸ்டர் தேடுறாங்கிற ஒரு கருத்தை ராமதாஸ் கிட்டே நான் இதை சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் ஏன் காரணம்னா அவர் தொடர் தோழியில் இருக்கிறாரு மும்முனை போட்டி ஆச்சுன்னா அவருக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ரஜினிகாந்தை மையமாக வச்சு அவருக்கு ஒரு வெளிச்சம் தான் அதை நெகட்டிவாக சொல்ற மாதிரி ஆனால் ரஜினிகாந்த் ஒரு சீப் மினிஸ்டர் கனியானவர்ருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து பேசுனாப்ல கும்பகோணத்துல வச்சு அது ராமதாஸ் அவர்களே அன்னைக்கு ரஜினிகாந்த் எதிராக பேச வச்சிருக்கீங்க எதிராக இல்ல ரஜி அவருக்கு நன்மை பயக்க அரசியல் களம் மும்முனையாக ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு இணையானவர் பேச வச்சிருந்தேன் தோற்றம் எதிராக இருந்தாலும் அதோட நோக்கம் வந்து ரஜினிகாந்த் பெருசா பேசின ஒரு நோக்கமாதான் அது இருந்தது அப்ப வந்து ராமதாஸ் வந்து தனிமைப்படுத்தி அழிச்சிடணும்னு கருணாநிதி முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்போ நான் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து இப்படி கருணாய் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்களும் தோத்து போனீங்க ராமதாஸும் தோத்து போனாரு அப்போ நீங்க ராமதாஸ் கூட்டணியில் சேர்த்தீங்கன்னா சோஷியல் போர்ஸா நிறைய வாக்கு நிறைய வாக்குகள் கொண்டு வர முடியும்னு ஜெயலலிதா லெட்டர் எழுதி ஒன்று ஜெயலலிதா வந்து அசோக் தாமஸ் ஒருத்தர் அவருக்கு அந்த மெட்ராஸ் மேலே இது ஒரு பத்திரிகையில் இருந்தவர் ஜெயலலிதாவுக்கு இதாகணும் அவர் வந்து கூப்பிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அமைச்சர்கள் இருந்தார் ஐபியில் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸராக இருந்தார் அவர் வீட்டில் வந்து சந்தித்து பேசணும் ப்ளஸ் காசிநாதன் என் ஃப்ரெண்ட் எல்லாமே இருந்தாப்பில்ல அப்போ நீங்கள் அண்ணா திமுகவில் சேர்றீங்களான்னு அம்மா உனக்கு உங்கள் லெட்டர்லாம் பார்த்தார் அப்புறம் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நாலேஜாக இருக்குன்னு கேட்டால் இல்லை நான் டாக்டர் ராம்தாஸ் கிட்ட நல்லாவே இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை கருணாநிதி கட்சியை வந்து ஒழிச்சிடலாம் பார்க்குறாரு அதை நீங்கள் முறியடிக்கணும் இப்போ நாங்கள் வந்து அலையன்ஸை ஒத்துக்க மாட்டோம் ஓ இது மாதிரி ஒரு கடிதம் போனதுனால ஜெயலலிதா உங்களை ஆதிமுக சேரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினாங்க இப்போ நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் பட் ஃபைலன்னா நாங்கள் வந்துடுவோம் ஏன்னா கர்நாதி எங்களை அழிச்சிடணும்னு நினைக்கிறாரு நாங்கள் உங்களோட கூட்டணி சேர அவருக்கு கணக்கு போடுறாரு நாங்கள் வந்து சோஷியல் ஃபோல்ஸு இப்போ நீங்கள் கடைசியாக இப்போ வந்து நாங்கள் நாலு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தோம்னு நினைக்காதீங்க முன்னாடி ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கோம் நாங்கள் இந்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பெரிய அளவில் ஓட்டு ஓட்டு வரோம் அப்படி சொல்லும்போது அசோக் தாமஸ் வந்து அந்த அலையன்ஸ் வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா தரப்புல இருந்து உடனே ப்ரெஷர் பண்ணாங்க உடனே நாங்கள் கமிட் பண்ண மாட்டோம் தான் கடைசியில் வருவோங்கிறத சொன்னோம் அந்த அந்த அடிப்படையில் வந்து பெரிய அளவில் வந்து அந்த அலையன்ஸ் ஸ்டாக் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சு கடைசியில் வந்து திமுகவுக்கு எதிராட்டு அண்ணா திமுக பாமக அலையன்ஸ் உருவாச்சு டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சொல்வதோட என்ன கருணாதி குற்றம் சொன்னார் சரி ராமதாஸ் வந்து கொள்கையில உறுதியானவர் ஆனால் அந்த கொள்கையை அவருக்கு துணைத் தலைவர் செய்தி தொடர்பாளர் வந்து கெடுத்துட்டாரு அப்படின்னு இவர் ஜெயல்தாவை எப்படியெல்லாம் விமர்சாரு கொள்கையை மறந்து ஜெயலலிதாட்ட போலாமான்னு கருணாநிதி என்ன வெளிப்படையா பேட்டி கொடுத்து என்ன குற்றம் சாட்டினார் அவர் உளவுத்துறை மூலமா நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட முயற்சிங்கிறத அவரு கருணாநிதி என் மீது குற்றச்சாட்டை வச்சாரு அப்போ நான் வந்து ராமதாஸ் சொன்னேன் அவர் என்ன குற்றம் சாட்டுற சொல்லிட்டு போறாரு அதுக்குள்ள நம்ம போகாண்டாம் நம்ம வந்து சொல்லிடுவோம் எங்க பிரதமர் வாஜ்பாய் உங்க பிரதமர் வாஜ்பாயின்னு நம்ம இஷ்யூவை எடுத்து செய்வோம்னு அன்னைக்கு பிரதமர் வாஜ்பாயின்னு முன்னிறுத்தி அண்ணா திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி முத முத நான்கு இடங்களை பற்றி பெரிய வெற்றியை பெற்றது அதில் ஏன் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா கருணாநிதி வந்து ராமதாஸை தனிமை படித்து படித்து அழிக்க பார்த்தாரு அதை முறியடித்தோம் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுங்கிற அந்த அடிப்படையில்தான் முறியடித்தோம் அப்போ நம்ம எதிர்பார்த்ததே வந்து ஒரு பதினோரு சீட்டு இந்த அணி ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தோம் அதில் மூணு சீட்டு வர பாமக ஜெயக்குன்னு எதிர்பார்த்தோம் கோவை குண்டு வெடிப்பெல்லாம் அந்த அணிக்கு வந்து பெரிய வெற்றி கொடுத்து பெரிய அளவில் அந்த அணி வெற்றி பெற்றது அதற்கு பிறகு தொண்ணூத்தம்பலா ராமதாஸ் வந்து ஹிந்தி படி கம்ப்யூட்டர் படி நீ தான் அடுத்த மந்திரி அதுங்கிற மாதிரி சொன்னாப்புல உங்களை சொன்னார் அதுக்கப்புறம் என்கிட்ட தொண்ணி நார்த் மட்ராஸ் டெலிபரேட்டா எனக்கு எதுவும் அவர் டெனை பண்றாருன்னு அவர் மேலே நான் குற்றச்சாட்டவும் முடியாது சூழ்நிலை தான் அந்த என்னை கொண்டு நிறுத்திச்சு சரி தொண்ணி நார்த் மெட்ராஸ் டிக்கெட்டு எனக்கு தாரன்னு சொன்னார் சொல்லிட்டு முப்பது லட்ச ரூபா கட்சியே செலவழிக்கணுன்னாரு நான் சொன்னேன் இல்லையா நார்த் மட்ராஸ் தான் இந்த நாற்பது முப்பத்தொம்பது நாற்பது தொகுதியில் ஒரு தொகுதி தோக்கணும்னா நார்த் மட்ராஸ் தோத்து போகும் அந்த தொகுதியை ஜெயில்தான் நமக்கு தராங்க அதோட நீங்கள் வெள்ளூரில் எடுங்க வெள்ளூர் எடுத்துட்டிங்கன்னா அணைக்கட்டு ராணிப்பேட்டை போன்ற தொகுதியெல்லாம் வந்து நாளைக்கு வந்து அசம்பிளிக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுல நான் வெள்ளூரை எடுக்க சொன்னேன் வெள்ளூரில் என் டி சண்முகம் கேண்டிட்டா வந்தார் அது எனக்கு நார்த் மட்ராஸ் எனக்கு ஆஃபர் பண்ணார் நான் தான் வேண்டான்னு சொன்னேன் நம்ம வந்து கண்ணை கண்ணமூடிட்டு ஒரு விஷயத்தை யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது டெலிபரேட் அவர் என்ன பண்ணார்னு சொல்ல முடியாது அப்புறம் தொண்ணூத்தொம்போது தேர்தலில் வந்து எனக்கு வந்து செங்கல்பட்டில் என்ன கேண்டிடேட்டாக விடணும்னு அவர் ந நினச்சிருந்தார் அதில் உள்ளுக்குள்ளே வந்து திருச்செந்தூரில் வன்னியரை கேண்டிடேட் விடுவாங்களா உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிட்டுன்னு இவர் வாழப்பாடு ராமூர்த்தி டாக்டர் ராம்தாஸ்கிட்ட கேட்கவும் குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகளாகவும் அது வந்து தட்டி போச்சு ஏகே மூர்த்தி கூட என்கிட்ட வந்து பேசினாப்புல அப்போ யார் கேண்டேட்டுங்கிறத ஐயா முடிவு பண்ணிட்டு நான் வண்டியார்னா என்ன போட்டுட்டு வண்டியர்னா நீங்கள் வாங்க மாதிரி தான் அவர்ட்டே நான் சொன்னேன் அந்த வாய்ப்பு அதில் எனக்கு போச்சு அது வந்து ஆல்மோஸ்ட்டு எனக்கு தர்றதா உள்ள தோட்டங்களை கொடுத்துக்கிட்டு அது போனது தான் தொண்ணித்தட்டுல அவரே ஆஃபர் பண்ணும்போது வேண்டான்னு சொன்னேன் பட் என்ன பிரச்சனை அவருக்கு வந்துட்டுன்னா ஒரு நாள் தேலாபுரத்தில் பேசிட்டு இருக்கும்போது வந்து தொண்ணித்தட்டுல நான் பண்ணின அந்த அவருக்கு பண்ண அதாவது கட்சிக்கு கட்சிக்கு தான் பண்ண அவருக்கு பாமக காப்பாத்தினீங்க கருணாநிதி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பண்ணீங்க நீங்க அதை வந்து அவர் மறுத்து இவர் செல்வ எல்லாம் பண்ணாரு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாப்ல சரி அதுல இருந்து எனக்கு அவர் மேல மெல்ல மெல்ல அந்த கட்சியில இருந்து நான் அப்டப்டா விலகல அப்படி விலக ஆரம்பிச்சேன் பட் பாமகவுக்கு எதிரான மனுநீதி அடிப்படையிலான ஒரு ஸ்ட்ராட்டஜிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து விஜயகாந்த் ஜெயிலாம சேர்ந்தால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி பாமக திமுக திமுக காங்கிரஸ் அணியில் பாமக சேர விடாமல் பாமக சீரோ ஆகுறதுக்கு கருணாயிட்ட நான் பண்ணல ஒரு வேலைகள் முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுனில் மூலமா சூப்பர் புலவர்ஸ் வேண்டான்னு சொல்லும்போது போது பின்னடைவை சந்திக்க ஒரு காரணம் இது வந்து எதுக்கு பண்றேன்னா தொண்ணூத்தி எட்டுல நாம பண்ணதே கூட ரெகனைஸ் பண்ணலங்கிற அந்த கோபத்துல பாமக ஒரு கூட்டணி போகும்னா பாமகவுக்கு மைனஸ்கள் எதிர்ப்போட்டுகள் ஓட்டுகள் அதனால உள்ள பாதிப்புகள் இது இதெல்லாம் வந்து பாமக முடிவு செய்யக்கூடிய ஒரு கட்சி தலைமை கிட்ட நம்ம எடுத்துரைச்சு அதை மாடலைஸ் பண்ணால் அந்த பெரிய கூட்டணியில் பாமக சேரவிடாமல் பார்த்துக்க வேலையை தொடர்ந்து நான் செய்துட்டு இருக்கேன் அதே வேலையில் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னியருக்கு உறுதியானவர் அவரளவுக்கு வன்னியருக்கு சேவை செய்தவளும் சாதனை படைச்சிடும் வேறு யாருமே இல்லை முப்பது வருஷமும் அவர் கட்சியை சஸ்டைனபிளாக கொண்டு போகிறது வில்போரோட கடும் உழைப்போட கொண்டு போகிறது டாக்டர் ராமதாஸுக்கு சாதனை அதெல்லாம் மறுக்கவே முடியாது மற்றபடி ராமதாஸ் பின்னாடி எந்த விமர்சனங்களும் வைக்கவே கிடையாது மனித நீதி அடிப்படையில் கூட்டணின்னு சேரும்போது அவருக்கு ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கிடையில் இப்போ வந்து நான் அதை ஊடகத்தில் உள்ள நாணய நண்பர்கள் உதவியிலையும் அந்த அரசியல் கட்சி தலைமை கிட்டையும் போய் நான் அதை சேர்த்து

எந்த எம்பிஎம்எல்ஏக்கள் என்ன லாபம்னு மற்ற ஜாதிகள் மத்தியில் நம்ம ஒரு இமேஜில் வளர்ந்தாச்சு இன்னைக்கு வட மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட யாதவர்களாலும் சரி உடையார்கள்னாலும் சரி செங்குந்தர்கள்னாலும் சரி அகமுடைய முதலாலும் சரி என்ன நம்புறாங்க நீங்கள் வந்து எங்களுக்குள்ள இதை நீங்கள் பெற்றுத் தருவீங்கன்னு ஒரு அமைப்பு போன பிறகு என்ன அதுக்கெல்லாம் பேச்சு இல்லை ஆனால் இந்த மாதிரி வியூகங்கள் மட்டுமே அமைச்சிருக்கீங்களே சார் ஒரு கட்சியில் பயணிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த கட்சியிலுமே இணையாமல் இந்த மாதிரி வியூகங்கள் ஸ்ட்ராட்டஜி அமைக்கிறது நிறைய விஷயங்கள்லேயே நீங்கள் பயணப்பட்டீங்களே வரையில் அதுக்கு பிறகு எனக்கு அதுதான் என்னோட மெயின் இதாக இருந்ததை தவிர வேற இதில் அப்புறம் இங்கே நீங்கள் டாடா லேண்ட் எக்ஸிபிஷன் எடுத்து ஃபைட் பண்ணேன் சரி டாடா லேண்ட் எக்ஸிபிஷன் மத்திய மாநில அரசை எழுத்து ஃபைட் பண்ணது அதுக்கு எல்லா கட்சிகளையும் அணி திரட்டினேன் அதுல பெரிய அளவுல நண்பர்கள் டீமோட பண்ணேன் நான் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் ஃபீஸ் கிடைக்கும்னு நினைச்சத விட மூணு நாள் மடங்கு அதில் எனக்கு ஃபீஸ் கிடைச்சிது நான் எதிர்பார்த்ததை விட மூணு நாள் மடங்கு எனக்கு வந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவு எனக்கு அந்த இதில் ஃபீஸ் கிடைச்சிது ஒரு பெரிய ஒரு அந்த லேண்ட் எக்மிஷனை தடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இருக்குது அது அடுத்தபடி அதுக்கு எனக்கு பொருளாதார ரீதியாட்டும் பலன் கிடைச்ச ஒரு விஷயம் மட்டும் டாடா லேண்ட் எக்விஷன் அதிலெலாம் ராமதாஸோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு ராமதாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் எல்லாரும் தான் பேசினாலும் கூட ராமதாஸ் அந்த நில ஆர்ஜிதத்தை ஏற்று நின்னது வந்து ஒரு ரிமார்க்கபுள் இதாட்டம்லாம் ராமதாஸ் அதை பண்ணாரு லேண்டா யாரும் எடுக்க முடியாது நிம்மதியா போய் தூங்கனெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ராமதாஸ்லாம் எல்லாம் ஆஹ் சோ இது இதுல வந்து அந்த லேண்ட் எக்ஸேஷன் இதுல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரா மெட்ராஸ்ல வந்து ஊடகங்களை அரசியல் கட்சிகளை ஆர்கனைஸ் பண்ணி நானே முன்னே இருந்தால் அத இது வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு

ரெண்டாயிரத்தி பதினொன்று கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் நான் வந்து ரகசிய பொறுப்பெடுத்து அந்த அதிமுக கேண்டிடேட்டை வெற்றி பெறதுக்கு பல வகையில் ஒர்க் பண்ணேன் இல்லாமல் அது மாதிலே ஜெயித்தது நம்ம ஒர்க்கும் அதில் இருந்தது பட்டு பிஃபோர் எலெக்ஷன் வந்து ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்கும் தோற்றுப்போம்ன்ற நேர்மையில அந்த மாசு வரும்போது ஜெயித்தது தான் நம்ம அதில் நம்மளோட ஒர்க்குக்கு வந்து பெரிய கிளைம் ஒன்றும் பண்ண முடியாது பட் எலெக்ஷனுக்கு முன்னே நாம அதை செய்யறங்கிறெல்லாம் ஜெயலலாவுக்கு தெரியும் அப்போ இந்த இந்த அடிப்படையில் வந்து பல இதுலேயும் வந்து ஜெயலலா எனக்கு ஒரு பதவியை கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கிறதா கொடுத்தது சொன்னாங்க அந்த ஒரு கானர்புலான ஒரு பதவியை கொடுக்கணும்னு சொன்னாங்க சசிகலா அதில் உள்ள போந்து அந்த அதை தள்ளி போட்டு தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்தாங்க ஏன் தடுத்தாங்க சசிகலாவுக்கு உங்களை பற்றி தெரியாதா அப்போ நீங்க இல்ல சசிகலாவுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா அரசியல் விகத்தில் ஒரு ஜெயலா பிரமிஷர்க்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது சூழல் இருக்குன்னெலாம் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு உள்ள ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் உள்ள பொசிஷனையும் ஜெயலலிதா நான் ரிப்போர்ட்டாக கொடுத்தேன் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஜெயலலிதா கிட்ட ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி ஜெயலலிதாட்ட ஒரு முக்கியமான ஆளாட்டு உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் சசிகலா அது தப்பு இல்லை சரி ஒரு கஷ்டப்பட்டு ஜெயலலிதாட்ட ஒரு இடத்த பிடிக்கிறாங்க அதை இன்னொருத்தட்ட ஜோதி அட்வொகேட்னாலும் சரி யாருனாலும் சரி இன்னொரு தொற்ற கொடுத்துட்டு போக அவங்க பார்வை அது தப்பு இல்லை விரும்ப மாட்டாங்கல்ல அப்போ அந்த லெவல்ல ஒரு கட்டை போடுற வேலையை சசிகலா செய்திருக்கலாம் இது வந்து எனக்கு மட்டும் இல்ல இப்படி நிறைய பேருக்கு திருநாகர் சன்னம் போன்ற உட்பட ஜெயலலிதா நெருக்கமா இருந்த திருநாகர் சன்னனுக்கே அந்த இக்கெட்டுகள்லாம் வந்து பலருக்கு அந்த இக்கெட்டுகள் வந்திருக்கலாம் செல்வராஜ் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவருக்கு வந்திருக்கலாம் பலருக்கும் பண்ணியிருக்கலாம் இது வந்து அரசியலில் ஒரு பவர் பின்னாடி அவங்க இருக்கிறாங்க அந்த அந்த பொசிஷனுக்கு வேற யாரும் சிறிய அளவில் கூட ஒரு பாதி போற அவங்க நிலைமையில பண்ணது பட் என்னோட நிலைமையில வந்து நாம எவ்வளவோ பண்ணிருக்கிறோம் ஆறுல வந்து ஜெயலலிதா கூட்டணியில வந்து அண்ணன் வைகோ வந்து இணையதுக்கு வந்து அந்த நாலேஜ் ஒர்க்கு நாம பண்ணி திருமாவளவன் வந்து அந்த அனுப்பில் வர்றதுக்கு வந்து தினமலர் பத்திரிகைலாம் முப்பது தொகுதியில் திருமாவளம் பெரிய பவராக இருக்காருன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம நம்மளோட நாலேஜ் வந்து ஒருக்கு வந்து அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு ஜெயிலாக ஒன்று தர்றதை இவங்க தடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மேலே ஆட்சிக்கு வரும்போது தடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது வந்து அவங்க மேலே நமக்கு ஒரு கோபம் இருந்தது அந்த அடிப்படையில் அவங்க அண்ணாதிமுக பிடிக்க நிற்கும் போது அண்ணா தான்ஸ்டியூஷனில் வந்து அஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக இல்லாதவங்கங்கிற பாயிண்டை வச்சு சசிகலா புஷ்பா அவர்கள் மூலமாக எம்பி மூலமாக வந்து சிபிஐக்கு இவங்களோட மெம்பர்ஷிப் கார்டை வெரிஃபை பண்ணுன்னு சிபிஐ எலெக்ஷன் கமிஷன் ஹோம் மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் சரமாரியாக மனு கொடுக்க வச்சது நாம தான் ப்ளஸ் வந்து கேசி பழனிசாமி அவர்கிட்ட அந்த கான்ஸ்டியூஷனில் சசிகலா வர்றதுக்குள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கொடுத்து அவர் நண்பர் மூலமாக வாங்கியிருந்தார் அதை பண்ணேன் முத முத வந்து ஏடிஎம்கே கோசல் கோசல்ராம்ங்கிற என் நண்பர்கிட்ட வாங்கி ஒரு ஒரு பிரபல தொலை தொலைக்காட்சியில் பேசி சசிகலா வந்து பொதுச்செயலாக வர்றதுக்கு சில இடர்பாடுகள் இருக்குன்னெலாம் பேசினேன் ஸோ சசிகலா பொதுச்செயலாளர் வர்றதில் வந்து நம்மளோட பங் வர்றதை தடுக்கிறதில் நம்ம பங்களிப்பு வந்து பெருசாக இருக்குது இப்பவும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அன்னைக்கே வந்து எலெக்ஷன் நடக்குது சசிகலா தான் பொதுச்செயலாளர்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க அச்சப்பட்டுட்டாங்க கேபி முனுசாமி சொல்கிற மாதிரி தற்காலம் எடு தற்காலம் பொறுப்புங்கிற மாதிரி வந்து ஒரு ரெகுலர் ஃபுல் பிளட்ஜ் பொதுச் செயலாளராக போட்டி தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா அதை அசிச்சிருக்க முடியாது சரி அவங்க அப்படி எடுக்காத சூழ்நிலை தான் அன்னைக்கு ரிட்டைல அவங்களுக்கு கிடைக்காம போச்சு இதில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சசிகலா தடுத்தாங்கனால இதை பண்ணோம் அது மட்டும் இல்லை இவங்க டாக்டர் தமிழிசை மூலமாக டெல்லியில் பார்த்த எல்லா பாஜக அமைச்சர்கள்ட்டையும் இவங்க காங்கிரஸ் கூட நெருக்கமாக இருக்கிறாங்க ஆன்டி ஹிண்டு ஆண்டி பிஜேபி இதில் இந்த இந்த லெவலில் பிராமின் மினிஸ்டர்கிட்ட ஆண்டி பிராமின்ங்கிறதையும் சொன்னேன் சுரேஷ் பிரபுட்டை ஆண்டி பிராமியனுங்கிறதையும் சொன்னேன் அதனால் இவங்களை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா பிஜேபிக்கு இங்கே நஷ்டம் வரும் அவங்க காங்கிரஸ்கார ஆட்கள் நடராஜன் வந்து இந்திய அளவில் அரசியல் பண்ணுவார் மாயாவதியும் முலாயம்சி யாதும் சேர்த்து வச்சா நடராஜன் தான் ஸோ அவங்க அடிப்படையிலே ஆண்டி பிஜேபி ஆட்கள் ஸோ அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத தமிழிசை தான் முன்னின்று சொன்னாங்க கூட எனக்கு வாய்ப்பை பயன்படுத்தி நானும் அதை வந்து ஜவடேகர் சுரேஷ் பிரபு அருண்ஜேட்லி நிர்மலா சீதாராமன் போன்ற மத்திய அமைச்சர்கள் பலரிட்டு நாங்கள் அந்த சசிகலாவை பிஜேபி அலோ பண்ணக்கூடாதுங்கிற அந்த கருத்து இதுக்கு வந்து எங்களோட பங்களிப்பும் அதில் இருந்தது அது டைரக்டாக பண்ணது சத்திரம் குருமூர்த்தின்னு சொன்னாலும் கூட இன்னொரு சைடில் வந்து நாங்கள் இதை பண்ணோம் பொதுச்செயலாளராக சசிகலா வராததுக்கு வந்து அதை சசிகலா புஷ்பா தான் முக்கிய காரணம் பின்னணில் கோசல் கண்ணன் நா போன்றவங்கெல்லாம் அதற்குள்ளே இருந்தோம் ஸோ இது வந்து நமக்குள்ள ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு பொறுப்பை ஜெயலலா தந்த பொறுப்பை சசிகலா தட்டிட்டாங்கிற அந்த கோபத்தில் நாம பண்ணதான் தான் மற்றபடி இன்னைக்கு வந்து தினகரம்லாம் ஒரு நல்ல அரசியல் பண்றாருங்கிறது நான் பல முறை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன் வேற எதுவும் இல்லை இவ்வளவு வியூகங்கள் அமைச்சிருக்கீங்க திரு ஸ்டாலின் பார்வை உங்கள் மேல படலையா ஏன்னா கனிமொழி மேல ஒரு சாப்டோன் வைக்கிறீங்க நீங்க அடிக்கடி அது எதற்காக இல்லை இல்லை கனிமொழிய பொறுத்தளவில் அவங்க ராஜசபா வர்றதுக்கு எங்க டீமோட ஒரு உழைப்பும் பங்களிப்பும் இருந்தது எங்க டீம் வந்து கனிமலிட்டு சொன்னோம் நீங்கள் ராஜசபா வர சான்ஸ் இருக்குன்னு அப்போ எப்படி முப்பத்தி நாலு எம்எல்ஏ எப்படிங்கிற ஜோக் அடிக்கிறீங்களா விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க இல்லை எலிமினேஷன் ப்ராசஸில் தேமுதிகா எலிமினேட் ஆகிரும் ஜெயில்தான் விஜயாந்த் கட்சிக்கு போகிறத விரும்ப மாட்டாங்க நீங்கள் வந்து வந்துடுவீங்க நீங்கள் ஒரு தலைவராக வரதை ஜெயிலா விரும்புவாங்க அது பல ரீசன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் அப்போ நான் கண்ணன் கோசல்ராம் நண்பர்கள் விகேஷ் இளைய செல்வன் ரஜினிகாந்து இன்னும் நிறைய பத்திரிகையாளர்கள் நண்பர்கள்லாம் வந்து டீமாக அதை கனிமொழிட்டு அதை சொல்லும்போது அவங்களுக்கே நம்பிக்கையில் அவங்க அப்பாட்ட கேட்டு சொல்லும்போது தோத்தாலும் தோக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் கருணாதி சொல்லியிருந்தார் அப்போ நாங்கள் வந்து அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணோன்னா கிருஷ்ணசாமிக்கு வந்து ராஜசபா லோக்சபா டிக்கெட் கொடுக்கணும் அவர் ரெண்டு ஓட்டையும் கொடுத்துருவார் முஸ்லீம்ஸ் வந்து அந்த மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டு ஓட்டையும் கொடுக்கணும் அவர் வந்து அவங்களுக்கும் லோக்சபா டிக்கெட்டு கொடுத்துருவாங்க அதுதான் டீலு அதில் முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப போல்டானுன்னாங்க அவங்க எல்லா முஸ்லீம்ஸ் இதுங்களும் வந்து டெலிபிரேட் பண்ணாங்க லாபம் என்னங்கன்னு பார்த்தாங்க அப்போ நான் அவங்கள திமுக காங்கிரஸ் உங்கள் கூட்டணி வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயித்துருவீங்க அல்லது வந்து நீங்கள் இல்லாமலே உங்கள் ஓட்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெயரும் அப்படின்னு சொன்ன பிறகு கடைசியாக வந்து கருத்தின் அடிப்படையில் அந்த நாலேஜ் ஒர்க்கில் ஆனஸ்ட்டாக வந்து முஸ்லீம் ரெண்டு எம்எல்ஏக்களும் சமைத்தாங்க அதே மாதிரி கிருஷ்ணசாமியும் சமைச்சாப்பில்ல இந்த சூழ்நிலையில வந்து இன்னொன்னு நாங்கள் பண்ணோம் ஒருவேளையில் ஜெயலலிதா வந்து பிரச்சனை பண்ணால் பாமக வந்து தன்னோட முடிவை மாற்றலான்னு அந்த எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு தினப்பத்திரிகையில் வந்து பெரிய செய்தியா போட்டிருந்தோம் கடைசியில் ஜெயலலிதா எந்த முயற்சியும் எடுக்கல எது கனிமொழியாக வரட்டுங்கிற ஒரு எண்ணம் ஜெயலலிதாக்கு இருந்திருக்குன்னு தான் தெரிய வந்தது கம்யூனிஸ்ட் தலைவர்கள்கிட்ட பேசியிருந்தாங்க ஜெயலலிதா பட் என்ன சூழலை வந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக எங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிற அளவில் எங்களோ எங்கள் டீம் ஒர்க்கு என்னோட நண்பர்கள் கண்ணன் கோசல் மற்ற எல்லா நண்பர்களும் சேர்ந்து கடுமையாக ஒர்க் பண்ணோம் அதில் ஒரு வெற்றி சூழ்நிலை காரணமாக வெற்றி கிடைச்சிது இன்னும் நிறைய அதுக்குள்ளே உள்ள புகுந்து ஒர்க் பண்ணோம் அதில் வந்து அந்த டீமில் வந்து கனிமொழி அவங்க கூட வந்து ஒரு நட்பும் தொடர்பும் ஸ்டாலின் பார்வை உங்கள் மேலே படலையா இல்லை ஸ்டாலின் பார்வை சொன்னால் ஸ்டாலினுக்கு மரும சபரிசனெல்லாம் தெரியும் அவர் நமக்கு விசேஷ நாட்களில் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடியவர் தான் சரி ஸ்டாலின் கூட்ட வந்து பெரிய அளவுக்கு எனக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை உங்களை எப்போ திரு ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு ரஜினி ஒரு நல்ல மனிதர் நேர்மையான ஒரு எல்லா இடமும் சரி இதுவே ஒருத்தருக்கு ஆனஸ்டிக்கு இழக்கணும் இதான் ரஜினியை பற்றி இந்த இதுவே பெரிய விஷயம் சரி இதுக்கு மேலே இதில் சொல்ல இருக்குது இல்லை அவர் அவரை கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கணுன்ற சில விஷயங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த அளவுக்குமான நெருக்கம் எப்படி வந்ததா நான் கேக்குறேன் எல்லா இடமும் கெய்க்குவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு ஒரு ஆள் நேர்மையா இருக்காருங்க இருக்கு இதோட என்ன சாட்சி வேணும் ரஜினி ஒரு நாலஞ்சு தடவை சந்திச்சிருக்கிறேன் ரொம்ப கிராப்சிங் பவர் உள்ள ஒரு நுண்ணி நுண்ணி அறிவு உள்ள ஒரு ஜெயல்லா கிட்ட ஆஹ் துணி துணி தட்டுல பார்த்த அறிவா ரஜினிகாண்டை இப்ப என்னால பார்க்க முடியுது இது மிகைப்படுத்தல இல்லை ஹண்ட்ரட் பர்சென்ட் உண்மை வெரி வெரி ஷார்ப்பு ரொம்ப கிராப்சிங் கெப்பாசிட்டி எல்லாம் கடுமையான கிராப்சிங் கெப்பாசிட்டி என்கிட்ட வந்து மற்றவங்கள்ட்ட டைவெல்ட் பண்ணாத விஷயங்களை என்கிட்ட டைவெல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரஜினி இருக்கிறதாட்டு அவர் என்கிட்ட பதிவு பண்ண இதில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் வந்து அரசியல் விமர்சகர்கள் இது எல்லையும் தாண்டி ரஜினிக்காக சில விஷயங்களை நான் பேசக்கூடிய தன்மையை உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும் பட் நான் என்ன பேசினாலும் லாஜிக்கோட பேசணும் நாளைக்கு நம்ம பேசுறது நாளைக்கு சரியாக வரணுங்கிற அளவுக்கு தான் நான் நான் இது பண்ணுறேன் அரசியலில் வாட் எவர் டெஸ்டின் டு ஹேப்பன் இட் வில் ஹேப்பன் அதுதான் நம்மளோட டிட்டோவாக இருக்குது பொது வாழ்க்கையில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை நிறைவேற்றணும் நம்ம இதில் வந்து சமூக நீதிக்கான நம்மளோட பங்களிப்பு சிறப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இயக்கத்தில் நான் தொடர்பில் இருக்கும்போது கூட அங்கேயும் கிருஷ்ணவ சமூகத்தோட சமூக நீதியை தான் நான் முன்னிறுத்தினேன் அதே மாதிரி தமிழகத்தில் வந்து பாசிட்டிவ் சோசியலிசேஷன்னு அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அதனால எந்த சமூகத்தின் மேலே எனக்கு வெறுப்பும் பகையும் இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு இதாக பொண்ணு நினைக்கும் அதுக்கு வந்து ரஜினி அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியும் பலமும் ஒரு எண்ணமும் ரஜினிகிட்ட இருக்கதான் நான் கருதுறேன் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற விஷயத்தை மையப்படுத்தி உங்களுடைய அரசியல் விமர்சனம் எல்லாமே இருந்துட்டு இருக்கு தாளிங்க நாடார் வழிவந்தவர் இன்னைக்கு ரஜினிகாந்த்காக பேசுறீங்க ஒருவேளை ரஜினி கட்சியில் இணைய வாய்ப்பு அதெல்லாம் காலம் தான் நான் உறுதியாக நம்புறேன் சரி நீங்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகள் சார் உங்களுக்குன்னு ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தியிருக்கீங்க நீங்க அது உண்மையாயிருக்கா இல்ல எதிர்பாடியார் எலெக்ஷன் எதிர்பன்னீர் இருந்தாலும் அது வந்திருக்கும் நான் பன்னீர் சொல்லிட்டு அதான் சொன்னேன் அவருக்கு மகன்கிட்ட எல்லாமே ரமேஷா அவருக்கு பி சொன்னேன் என்னோட மைத்துனர் அவரோட மருத்துவர் அவர் மூலமாட்டெல்லாம் சொன்னேன் நீங்க ரிசைன் பண்ணாதவரை உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு இவர் ரிசைன் பண்ண மாட்டாருன்னு இவரு எனக்கு புரிஞ்சுது அப்போ இவர் வந்து நிப்பாருங்கிறத எனக்கு தெரிஞ்சனால எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன் காரணம் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற கட்சி தலைவரை மாத்தணும்னா டூ தேர்ட் வேணும் அரசியல் அதிகாரத்தை இழக்கிறதுக்கோ அதிமுக யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால எதிர்பார்க்காடி எலெக்ஷன் வந்து வெற்றிகரமாக வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு அது வந்து எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளீட் பண்ணிடுவார் இது வந்து ரஜினிக்காக நீங்க சொல்ற வார்த்தை அது எப்படி மெய்ப்படும் அதாவது ரஜினியை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பாக்குறாங்க யானையை பார்த்த பார்வையற்றோர் போலங்கிற மாதிரி நான் அதை சொல்லுவேன் சி இஸ் பிளீங்கன்னா நான் ரஜினி என்ஜிஆருக்கு இணையான ஒரு தலைவராட்டு வில் போரோட வருவார் நான் நம்புறேன் வேளையில அதுல கொஞ்சம் மிஸ் ஆனா கூட ஜெயலலிதாவுக்கு இணையானவர்ங்கிற அந்த இடத்துல இருந்து அவர் ரஜினி இறங்க மாட்டாரு நான் உறுதியா நம்புறேன் அடுத்தபடியாக ரஜினி வந்து இங்கே உள்ள பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு பரிகாரம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தான் அவரோட படங்களும் ஓடிச்சு பெரிய வெற்றியும் பெற்றார்கள் அளவுக்கு ஒரு பொதுப்பான பார்வையில் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக வந்து அரசியல் அதிகாரம் கிடைக்காத ஜாதிகளுக்கு வந்து நன்மை செய்வாருங்கிற எண்ணம் ரஜினி மேலே என்ன இருக்குது பட் இனிமேல் வந்து நான் எப்படி சொல்ல முடியும்னா சீயிங் இஸ் பிலீவிங் தான் நான் சொல்ல முடியுங்கிற அடி அடிப்படையில் சீயிங் இஸ் பிலீவிங்கிறத நான் அது ரஜினி அதை செய்யும் போது நீ எல்லாரும் உணர்ந்து விடுங்கிறனால தான் சீயிங் இஸ் பிலீவிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் தத்தாத்ரே கோத்ராய கவுல் பிராமணர் இந்த வார்த்தை ராகுல் காந்திக்காக நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிறீங்க இந்த வார்த்தை நேயர்கள் அவங்க அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது பார்க்குறவங்க இல்லை தத்தாத்திர கோத்ரா கவுல் பிராமணர்னா சும்மா ஒரு கிண்டலுக்கு திமுக ரியல் பொலிட்டிக்ஸ் வேறு பிராமணர்களுக்கு வந்து எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல எதிர்ப்பு கிடையாது அந்த அடிப்படையில் சும்மா சொல்றேன்னு தவிர ராகுல் காந்தி வந்து அந்த குடும்பம் வந்து இந்தியாவில் எல்லாருக்கும் பொதுவான தலைவர் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் அவங்க ராகுல் காந்தி எல்லா சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் அது நல்லாவே தெரியும் அவங்க வந்து மோடியை ஒரு அவமானப்படுத்துறதுக்காக இழி இழிவுபடுத்துறதுக்காக இவர் பூனல் ஹிண்டுன்னு சொல்லியும் மோடி என்ன அப்போ இழிவான ஹிண்டுவா அந்த ஒரு எண்ணம் காங்கிரஸ்ல உள்ள ஜாட்டு தலைவர்களுக்கும் ராஜ்பட் தலைவர்களுக்கும் வட இந்தியாவில் உள்ள பிராமண காங்கிரஸ் தலைவர்கள் இருந்ததுனால அதற்கு ஒரு எதிர்வினையாட்டு சொல்லணுங்கிறதுக்காகவும் பிளஸ் வந்து திமுக தரப்புகிட்ட களத்துல வந்து பிராமணர்களுக்கு இல்லைன்னு கிடைங்க ஒரு கிண்டலா சும்மா சொல்றதானே தவிர அவங்க பொதுவானவங்க தான்

நேரில் பார்ப்பேன் இந்து முன்னணியெல்லாம் இருந்த காலகட்டத்திலே ஜின்னா மோகன் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பார்ப்பேன் பல விஷயங்கள் மேல வீரமணியை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஐயா வீரமணி வந்து பெரியாரை விட அவருக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லக்கூடியவங்களை தன்னோட அறிவு திறனாளா வந்து வாதத்தால் முறியடிக்கக்கூடியவங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து குமரியானந்தனும் அவரும் ஒரு வாதம் பண்ணும்போது குமரியானந்தன வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு வீரமணி மற்றபடி சிவசங்கரியும் வீரமணி ஒரு கருத்து சொல்லும்போது அந்த அம்மா நேர்மையானவங்க தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கை வந்து தன்னம்பிக்கை குறைக்குங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமன்ற வீரமணி சொல்லிட்டு இருந்தார் அப்போ வீரமணி ஆர்கியுமென்ட் சரிங்கிறத அந்த அம்மா ஆனஸ்டா ஒத்துட்டு போனாப்பில் குமரியானந்த விஷயத்திலும் வீரமணியோட அறிவும் தான் அங்கே புலப்பட்டு ஆமாம் அதில் வந்து வீரமணிக்கும் என்ன தெரியும் வீரமணியை பற்றிய சில அவரோட அறிவும் பழமையும் நான் பாராட்டுறதுக்கும் தயங்க மாட்டேன் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் வணக்கம் மாதேஷ் அது நிறைய அதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க அதை நீங்களா சொல்ல ஆரம்பிச்சிங்க ஆனா அதுக்கு ஒரு கூட்டம் கூட்டம் ஒரு சிலர் இருக்காங்க அதாவது அண்ணன் சிவாஜி அவர்களும் அப்துல் கமீத் அவர்களும் ஒரு பேட்டி எடுத்தாங்க சரி இலங்கை வானிலையத்தில் அப்துல் கமீத் ஒரு குரல் ரொம்ப பிரமாதமா இருக்கும் சிவாஜி பேட்டி எடுக்கும் போது வந்து அந்த இடத்துல அப்துல் கமீது சொல்றதும் சிவாஜி சொல்றதும் வந்து சிவாஜி அப்துல் கமீது சல்யூட் பண்ணதும் சிவாஜி சொல்றாரு வணக்கம் கேப்டன் சாம்பசிவம் அவர்களேன்னு சொல்லுவார் ஆனால் கேப்டன் சாம்பசிவங்கிற கேரக்டரில் ஒரு வானொலி நாடகத்துல அப்துல் கமீது நடிச்சிருந்த நடிச்சிருக்காரு சொல்ல முடியாது இல்ல குரல் கொடுத்திருந்தாரு அத சிவாஜி ஞாபகம் வச்சு சொல்லும்போது வந்து அந்த குரலோட அந்த தன்மையும் அந்த தாக்கமும் தான் வணக்கம் மாதேஷ் சொல்ற காரணம் அண்ணன் சிவாஜியும் அப்துல் கமிதும் காரணம் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் உங்களுடைய ரசிகர்களுக்கு உங்களுடைய பார்வையாளர்களுக்கு ஆதன் தொலைக்காட்சி வந்து நான் பொது வாழ்க்கையில நிறைவேற்றினுடைய எண்ணங்களை வந்து உங்க மத்தியில் வெளிக்கொண்டு இப்போ பொது வாழ்க்கையின் நோக்கமே அனைவருக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டியதான் அனைவருக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்களான பங்களிப்பை செய்யுங்க நானும் என்னான பங்களிக்க பங்களிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் இரநூறாவது நேர்காணல் யார் இந்த ரவீந்திரன் துரைசாமின்னு நேர்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுடைய ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கோம் ஐநூறாவது நேர்காணல் ஆயிரமாவது நேர்காணல் நானே எடுப்பேன் சார் உங்களை எனக்கு அந்த ஆசை இருக்குது அதுவரையில் உங்களுடைய பயணம் இந்த மக்களுக்கான எளிய மக்களுக்கான அனைத்து சமூகத்திற்கான பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் விஷயத்துல பயணப்படுற உங்களுடைய பயணம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் ரவீந்திரதுரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்